அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போவது ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தின் உள்ள இயல் மூணின் உள்ள பாடம் இரண்டே பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றே குரல். வேண்டுதல் வேண்டாமே இளநடி சேர்ந்தாருக்கும் யாண்டும் இடும்பே இல. விளக்கம். விருப்பும் வெறுப்பும் இல்லாத இறைவனின் அடிகளை இடைவிடாமல் நினைப்பவருக்கு எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பம் இல்லை. வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு விதே திருவிழா. இந்த பாடம் ஒரு உரைநடை. இந்த பாடம் முழுவதும் விதையை பற்றி தான் இருக்கு. பாடத்துக்குள்ள போய் நம்மளும் விதைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். காலை வழிபாட்டு கூட்டத்தின் தலைமை ஆசிரியர் கூறிய செய்தி மாணவர்களின் உள்ளத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. காரணம், அருகில் உள்ள மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் விதை திருவிழாவிற்கு அடுத்த வாரம் அவர்களை அழைத்து செல்ல போகிறார்கள். அன்று முழுவதும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை தம் நண்பர்களுடன் கண்டு மகிழலாம் அல்லவா? அதாவது காலை வழிபாட்டு கூட்டத்தில் நம்ம பள்ளியில என்ன ஆகும், காலை வழிபாட்டு கூட்டம் பண்ணுவாங்களா, அதே மாதிரி அங்கே நடக்குது. அங்கே தலைமை ஆசிரியர் வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. அவங்க சொன்ன செய்தியை கேட்டோடனே மாணவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது என்ன செய்தினா, பக்கத்தில் உள்ள மேல்நிலை பள்ளியில் விதை திருவிழா ஒன்று நடைபெற போகுது. அந்த விதை திருவிழாவிற்கு மாணவர்கள் எல்லாத்தையும் அழைத்து போவதாக சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கூட யார் போகிற, அவங்க நண்பர்கள் எல்லாரும் போகிறாங்களே, அதனால எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்களும் உங்கள் நண்பர்களோட போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்களே, அதே மாதிரி தான். விதை திருவிழா தொடர்பான துண்டு விளம்பரத்தாள்களை தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியரிடம் வழங்கினார். நம் பள்ளியிலிருந்து விதை திருவிழாவில் மாணவர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார். தலைமை ஆசிரியரிடம் பெற்ற விளம்பரத்தாள்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கினர். துண்டு விளம்பரத்தாளின் உள்ள செய்திகளை படித்து பார்க்க செய்தனர். அதாவது தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விதை திருவிழாவை பற்றி ஒரு துண்டு சீட்டு, அதாவது விளம்பரத்தாளை வந்து வகுப்பாசிரியர் எல்லார்கிட்டையும் கொடுக்குறாங்க. அந்த வகுப்பாசிரியர் அவங்கவுங்க மாணவர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த விதை திருவிழாவை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி மாணவர்களும் கொடுத்த சீட்டில் உள்ள இதையும் படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மாணவர்கள் விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டனர். விதை திருவிழாவின் தங்களுடைய பள்ளி சார்பாக என்னென்ன படைப்புகளை வழங்கலாம் என குழுவில் கலந்து உரையாடினர். என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னென்ன நம்ம பள்ளியில் சார்பாக பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. பின்னர் தாங்கள் திரட்டிய படைப்புகளை ஆசிரியரிடம் காண்பித்து அனுமதி பெற்றனர். அவங்க இது பண்ணலான்னு முடிவெடுத்திருப்பாங்களே, அதை எல்லாத்தையும் அவங்க ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஆசிரியரை அதுக்கு வழிகாட்டுறாங்க. விதை திருவிழாவிற்கு செல்லும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினர். அவங்க எல்லாரும் முடிவெடுத்த உடனே எப்போதான் அந்த நாள் வரும்னு சொல்லி எல்லாரும் ஆசையாக காத்துட்டு இருக்காங்க. அங்கே விதை திருவிழாவில் வந்து மொத்தம் 27 அரங்கங்கள் இருக்கா. அந்த 27 அரங்கங்களிலும் ஒவ்வொன்று அரங்கத்திலையும் ஒவ்வொரு பொருட்கள் வச்சுருக்காங்களாம். அந்த பொருட்களை பற்றி நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். பின்பு பாடத்துக்குள்ளே போய் விரிவாக பார்ப்போம். இயற்கை வேளாண் பொருட்கள், இயற்கை இடு பொருட்கள், இயற்கை பருத்தி ஆடைகள், இயற்கை கைவினை பொருட்கள், மண்ணோடு மட்கக்கூடிய பொருட்கள், மண்ணின் ஊட்டச்சத்து, நீர் மேலாண்மை, சூழலியல், தோட்டக்கலை, பண்ணை அமைப்பு, உணவு பாதுகாப்பு, இயற்கை வேளாண்மை, இப்படி ஒவ்வொரு அரங்கத்திலும் ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. மாணவர்கள் எதிர்பார்த்த நாளும் வந்தது. மாணவர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களே, அந்த நாள் வந்துருச்சா. பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது பள்ளியிலிருந்து பக்கத்து பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வண்டி ஏற்பாடு பண்ணாங்களே, அந்த வண்டியும் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்களின் கனிவான பேச்சு மாணவர்களுக்கு உற்சாகம் தந்தது. ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் ஒன்றா இருக்கணும், நம்ம கொண்டு போன பொருட்கள்னால் எப்படி வைக்கணும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மாணவர்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சா. ஆசிரியர், மாணவர்களே, நாம் விதை திருவிழா நடைபெறும் அரங்கே நெருங்கி விட்டோம். அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, நம்ம நடக்கிற இடத்து விதை திருவிழா நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. நமது படைப்புகளை கண்காட்சியில் வைப்பதற்கு நான் உதவுகிறேன், வாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம கொண்டு வந்த கண்காட்சிக்கு வைக்கிற படைப்புகள் எல்லாத்தையும் எப்படி வைக்கணும்னு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரமணன், எனக்கு இந்த விதை திருவிழா பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. மாலா,
ஹரினா, விதைகளை எல்லாம் பாருங்களேன், இத்தனை வகைகளா, வியப்பாக இருக்கிறதே. ரமணன் என்ன சொல்றானா, எனக்கு இந்த விதை திருவிழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க தோழர்கள்ட்ட சொல்றாங்க. அது எனக்கு வியப்பாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. மாலா, ஆமாம் ரமணா, வகை வகையான விதைகள் என்பதை விட இந்த விதைகளை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும், அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு முறைப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எழுதி வைத்துள்ளார்கள். அதாவது ஒரு அரங்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னென்ன விதை எதுக்கு பயன்படுகிறது, அதை எவ்வாறு பராமரிக்க வேணும்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தோன்னே மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தியா, இந்த விதைகள்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசுகிறாங்க. விதைகள் எல்லாம் தரமானவையாக உள்ளன. இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள், மருத்துவ பயன்கள் பற்றியும் விளக்கமாக கூறுகிறார்கள். மேலும் விளக்க பலகைகளும் வைத்திருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதாவது இந்த விளக்க பலகைகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு விதையும் எது எதுக்கு பயன்படுது, அது தரமான விதைகளை எப்படி கண்டுபிடிக்கணும், அது எந்தெந்த மருந்துகளுக்கு பயன்படுதுன்னு சொல்லியும் இருக்கான். மணிமொழி, முகிலா, நெல் விதைகளின் பெயர்களை பார்த்தாயா? அதாவது மணிமொழி வந்து முகிலாட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, நெல் விதைகளுக்கும் பேர் இருக்கா பார்த்தியான்னு சொல்லி கேட்குறா. நாட்டு நெல் ரகங்களான மாப்பிளை சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள், நாட்டு கம்பு, குதிரைவாளி, சோளம் போன்ற தானியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கடலை, உளுந்து, முந்திரி, நாட்டு பருத்தி விதைகள், சிறுதானிய விதைகள் மட்டுமல்லாமல் அரிய மூலிகை செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றையெல்லாம் பார்ப்பதை நம்மளுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, கடலை, உளுந்து, முந்திரி, நாட்டுப்பருத்தி விதைகள், சிறுதானிய விதைகள், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே தெரியாது மூலிகை செடிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு பேசுகிறாங்க. பாரதி, மணிமொழி, அதோ அங்கே பார், அந்த அரங்கில் இயற்கை இடுபொருள்கள், இயற்கை உணவுப் பொருள்கள், வீட்டு தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகளும் தருகிறார்கள். வாங்க வாங்க, என்ன சொல்கிறார்கள் என கேட்போம். அதாவது பாரதி என்ன சொல்கிறான்னா, பக்கத்தில் அங்கே பாருவே அந்த அரங்கத்தில் இயற்கை உணவுப் பொருட்கள், இயற்கை இடுபொருள்கள், வீட்டு தோட்டம் எப்படி அமைக்கணும்னு சொல்லி குறிப்பெல்லாம் நம்ம சொல்கிறாங்க. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் அதை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். மணிமொழி, ரமணா, பாதிப்பு என்று இந்த அரங்கத்தில் எழுதியிருக்கே, என்னவாக இருக்கும்? அதாவது ரமணா கேட்குறான், ஒரு அரங்கத்தில் வெறும் பாதிப்புன்னு மட்டும் இருக்குது, பாதிப்புன்னு ஒரு பலகையில் எழுதியிருக்கே, அப்போ இந்த அரங்கத்துக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி வாங்க தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி உள்ளக்க போகிறாங்க. ரமணா, ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தான் பாதிப்பு என்று சொல்கிறார்கள். அதாவது ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவதால் அதை நிலத்தோட தன்மையெல்லாம் கெடுது, அதனால தான் இதை பாதிப்புன்னு எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது. இதனை தடுக்கும் வகையில் இயற்கை முறையின் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதே அதன் பொருள். நம்ம முடிஞ்ச அளவு செயற்கை பொருட்களை தவிர்த்து இயற்கை முறையில் வேளாண்மை செஞ்சால் எல்லாமே நமக்கு நன்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹரேனா, பாரதி இங்கே பார், சமையல் பாத்திரங்கள், இவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல, பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு மரத்தாலான சமையல் பாத்திரங்கள், கருவிகள், இவற்றை நாம் பார்வையிடுவதற்காக வச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது சாதாரண பாத்திரம் இல்லை, செம்பு மரத்தாலான சமையல் பாத்திரங்கள், கருவிகள் எல்லாம் நம்ம பார்க்குறதுக்காகவே வச்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் வியப்பாக பார்க்குறாங்களாம். ஆசிரியர், மாணவ செல்வங்களே, அனைத்து கூடகங்களிலும் பார்த்தீர்களா, இந்த விதை திருவிழா உங்களுக்கு மிகுந்த பயனே தந்திருக்கும் என நினைக்கிறேன். அவங்க ஆசிரியர் முடிவில் என்ன கேட்குறாங்க, எல்லாரும் எல்லா அரங்கத்துக்கும் போனீங்களா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. மாணவர்கள் அனைவரும் ஆமாம் ஐயா என்று கூறுகின்றனர். அவங்க ஆசிரியர் கேட்டதுக்கு எல்லா மாணவர்களும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஆமான்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாரதி, ஐயா அங்கே பாருங்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் என்று எழுதப்பட்ட அந்த அரங்கத்தில் எல்லோரும் ஏதோ சுவைக்கிறார்களே, நாமும் அங்கே செல்லலாமா? பாரதி கேட்குறா, ஐயா அந்த அரங்கத்தில் இயற்கை உணவுப் பொருட்கள் எழுதியிருக்கு, ஆனால் எல்லாரும் போய் சாப்பிட்றாங்களே, நம்மளும் அங்கே போகலாமான்னு சொல்லி பாரதி கேட்குறா. மணிமொழி, விழாவிற்கு வந்தவர்களுக்கு இயற்கை முறையில் தயாரித்த நவதானிய உணவுகளான இனிப்பு உருண்டை பிட்டு, பொங்கல், கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, முளைக்கட்டிய பாசிப்பயிறு, நவதானிய சுண்டல், கொண்டை கடலை, தட்டைப்பயிறு, மொச்சை போன்ற தின்பொருட்களை வழங்குகிறார்கள். அதாவது மணிமொழி சொல்கிறா, அந்த அரங்கத்தில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு, இனிப்பு உருண்டை கொடுக்குறாங்களாம், பிட்டு, பொங்கல்,
கேழ்வரகுக்குள்ளதான் ராகி கூழ், கேழ்வரகாடை, முளைக்கட்டிய பாசிப்பயிறு, நவதானிய சுண்டல், கொண்டை கடலை, தட்டைப்பயிறு, மொச்சை போன்ற எல்லா வகையான தின்பொருட்களும் தராங்கன்னு சொல்லி மணிமொழி கூறுறா. ஆசிரியர்களுடன் மாணவர்களும் அந்த அரங்கில் நுழைந்தார்கள். அதான் ஆசிரியர்களுடன் சேர்ந்து மாணவர்களும் அங்கே போகிறாங்க. இயற்கை உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தார்கள். அந்த இயற்கை உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். இந்த விதை திருவிழா எங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த நாள் எங்களுக்கு இனிய நிகழ்வாகவும் அமைந்தது. அதாவது எல்லா மாணவர்களும் ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த விதை திருவிழா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நாங்கள் தெரியாதவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கு பார்த்தவற்றை நாங்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்வோம் என்று மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள். அதாவது மாணவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே என்னென்ன பார்த்தோமோ இங்கே தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டே சொல்லுவோம்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷமாக சொல்கிறாங்களாம். விதை திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் தங்களுடைய பள்ளிக்கு திரும்பி சென்றார்கள். அதாவது விதை திருவிழா ஏற்பாடு செஞ்சால் அங்குள்ள ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லி அவங்க மீண்டும் அவங்க பள்ளிக்கே போகிறாங்களாம். எல்லாருக்கும் இந்த பாடம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி: கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.